நாட்டின் சரக்கு போக்குவரத்து துறையை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வலுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை. தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கையை வெளியிட்டு பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. நீதிபதிகளை நியமனம் செய்யும் கொலீஜிய முறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அனைத்து மாநிலங்களின் மொழிகளையும் அங்கீகரிக்கிறது. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்பு. தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக புதன்கிழமைகளில் தடுப்பூசி முகாம்கள் நடைபெறும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மொராக்காவில் நடைபெற்ற உலக பாரா தடகள போட்டி, ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் தேவேந்திர ஜஜாரியா.